நடிகர் விஷ்ணு விஷால் தன்னுடைய பிறந்த நாளை ரசிகர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தார். நடிகர் விஷ்ணு விஷாலின் ரசிகர்கள் அவரை பாடல் மூலமாக வாழ்த்தினர். வாழ்ண்ணா வாழ்ண்ணா, நூறு வருஷம் வாழ்ண்ணா, சினிப்பிள்ளை எல்லாரையும் சதர விட்டு போகணும். வாழ்ண்ணா நூறாண்டு வாழ்ண்ணா, வாழ்ண்ணா பல்லாண்டு வாழ்ணா. விஷ்ணு அண்ணனுக்கு இன்னைக்கு போறத நாளே, அதனாலதான் என் பாடுற இந்த ஆளே. சென்னை சிட்டி சிங்கண்டா, எங்க விஷ்ணு அண்ணா என்னைக்கும் தங்கண்டா. சோதனை இல்லாம சாதனை இல்ல, வாழ்க்கை பாடத்தை நீ கத்துக்கமில்ல. சோதனை இல்லாம சாதனை இல்ல, வாழ்க்கை பாடத்தை நீ கத்துக்கமில்ல. உன்னை புடிச்சவன பக்கத்துல சேர்த்துக்கோ, உன்னை வெறுத்தவன யாரு என்னன்னு பாத்துக்கோ. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஊரு உள்ள பேசாத, உன்னோட மொத்த கதைய எங்க கிட்ட காட்டாத. சோதனை இல்லாம சாதனை இல்ல, வாழ்க்கை பாடத்தை நீ கத்துக்கமில்ல, கத்துக்கமில்ல. நன்றி கெட்ட உலகமடா பண்ணு வாங்க கழுகமடா, நன்றி கெட்ட உலகமடா பண்ணு வாங்க கழுகமடா. நல்லதையோ கெட்டதையோ நினைக்கிறான், இவன் அடுத்தவன் கதைய போய் வளர்க்கிறான். சோதனை இல்லாம சாதனை இல்ல, வாழ்க்கை பாடத்தை நீ கத்துக்கமில்ல, கத்துக்கமில்ல. தன்னுடைய இந்த பிறந்த நாள் முதல் விஷ்ணு விஷால் நற்பணி மன்றம் என்ற அமைப்பை புதிதாக தொடங்கி இருக்கிறார். அதை பற்றி பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர். அந்த பத்திரிகை செய்தியில் அவர் கூறியுள்ளதாவது, என் மீது அன்பு கொண்ட தம்பிகள் பலர் எனது திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் சமயங்களிலும் எனது பிறந்த நாளிலும் மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த நற்பணிகளுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பிறந்த நாள் முதல் விஷ்ணு விஷால் நற்பணி மன்றம் என்ற அமைப்பை தொடங்கியிருக்கிறோம். இதன் தலைவராக திரு சீதாராம் அவர்களும், செயலாளராக திரு KV.துரை அவர்களும் செயல்பட இருக்கிறார்கள். இனி எனது ரசிகர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் விஷ்ணு விஷால் நற்பணி மன்றம் மூலமாக ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடிப்படையில் நான் விளையாட்டுத் துறையில் இருந்து வந்தவன் என்ற முறையில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இதில் ஹேமமாலினி ஈட்டி எறிதல் தங்க பதக்கத்தையும், திவ்யா தடை தாண்டும் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கத்தையும், ஸ்டாலின் ஜோஸ் டெக்கத்லானில் வெள்ளி பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளனர். இந்த முயற்சியை மேலும் பெரிதாக்கி விளையாட்டு வீரர்களுக்கு உதவும் வகையில் ஒரு செயல் திட்டத்தை தீட்டி வருகிறோம். அந்த திட்டம் பற்றிய அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு விஷ்ணு விஷால் அந்த பத்திரிகை செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.